வைத்தியத்திலும் வாத்தியத்திலும் இந்த வஸ்துக்களோடு பசுவிடம் எதுவுமே மட்டமாக இல்லாமல் உத்தமமானதாக இருப்பதால் கோமயமும் கோமூத்திரமும் கூட மருந்தாக இருக்கின்றன. முன்னைவிட இப்போது புதிது புதிதாக வியாதிகள் முளைத்து கொண்டிருந்தாலும் குழந்தைகளுக்கு வயிற்றில் கட்டி விழுவதை மட்டும் தக்க தடுப்பு மருந்துகளால் பிரிவென்டிவ் மெடிசின்ஸ் என்கிறவற்றால் நன்றாக குறைத்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. கட்டி விழுந்து கொண்டிருந்த காலத்தில் அதற்கான மருந்துகளில் கோமூத்திரம் பிரதானமான ஸ்தானம் பெற்றிருந்தது. பஞ்சகவ்யம் மேல் தோலிலிருந்து உள் எலும்பு வரை நோய்களை நீக்குவதாக வைதிகமான புண்ணியாக வாசனத்தில் சொல்லியிருப்பதற்கேற்றவே லௌகிகமான வைத்திய சாஸ்திரத்திலும் சொல்லி அப்படியே மருந்தாக அது பிரத்யக்ஷ பலன் தருவதையும் பார்க்கிறோம். நம்முடைய ஆயுர்வேத வைத்திய சாஸ்திரத்தில் சொல்லி இருப்பதையே மேல் நாட்டாரின் அலோபதி மெடிக்கல் சிஸ்டத்திலும் ஆதரித்து சொல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்ம வியாதியான தோல் நோயான குஷ்டம் ஸ்வஸ்தமடைய பால் சகாயம் செய்யும் என்று மேல் நாட்டு வைத்திய நிபுணர் ஒருவர் சொல்லியிருக்கிறார். எலும்பை பலப்படுத்தும் கால்சியம் பாலில் இருப்பதும் தெரிந்ததே. ஆயுர்வேத மருந்துகளில் பலவற்றுக்கு அவற்றோடு சேர்த்து சாப்பிட வேண்டிய அனுபானம் என்பதாக பாலையே சொல்லியிருக்கிறது. பாலிலிருந்தே பெறுகிற தயிர் மோர் வெண்ணெய் நெய் ஆகியனவும் புஷ்டியை தருகிறவையாகவும் ஒவ்வொரு வியாதிக்கு மருந்தாகவும் இருப்பவையாகும். சங்கீதத்திலும் கோ பிரயோஜனப்படுகிறது. அடித்து சப்தம் எழுப்புகிற மத்தள பேரிகை போன்ற சர்ம வாத்தியங்களில் மாட்டு தோல் பிரயோஜனமாகிறது.